அனைவருக்கும் வணக்கம். வடிவேலு உதயநிதி நடித்து வெளிவந்த மாமன்னன் படம் மாபெரும் வெற்றி பெற்று வசூலை குவித்து வருவதாக சொல்கிறார்கள். படம் சமூக நீதியை பேசுவதாகவும் சொல்லப்படுகிறது. திமுகவின் உதயநிதி நடித்திருப்பதால் இந்த படத்திற்கு ஆதரவாகவும் எதிராகவும் என விமர்சனங்கள் நிறைய வந்திருக்கிறது. ஏனென்றால் வெளியில் சமூக நீதியை பற்றி வாய்க்கிளியே பேசும் திமுக உண்மையில் அதை கடைபிடிப்பதே இல்லை என்பதற்கு நிறைய விமர்சனங்களும் உண்டு. இது சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக உள்ளவர்களுக்கு நன்கு தெரிந்திருக்கும். படத்தில் உதயநிதி பன்றி மேய்க்கிறாராம். வடிவேலு நடிப்பில் தனது திறமை முழுவதையும் காட்டியிருக்கிறாராம். படத்தை திமுகவை சேர்ந்தவர்கள் பாராட்டுவதும் மாற்று கட்சியினர் விமர்சிப்பதும் வழக்கமான ஒன்றுதான். சரி, இனி விஷயத்திற்கு வருவோம். நகைச்சுவை நடிகர் வடிவேலு 2011 நடந்த தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார். அதில் தவறில்லை. அந்த தேர்தலில் அதிமுகவும் தேமுதிகவும் கூட்டணி. திரைத்துறையில் தான் இத்தனை தூரம் வளர்ச்சி பெறுவதற்கு உதவிய விஜயகாந்தை நன்றி மறந்து பிரச்சாரத்தில் வாய்க்கு வந்தபடியெல்லாம் வசைபாடினார் வடிவேலு. பயனில்லை. அந்த தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைத்தது. தேமுதிக எதிர்கட்சியாக அமர்ந்தது. திமுகவுக்கு கூட அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. இதன் விளைவு திரைத்துறையில் வடிவேலுவுக்கு வனவாசம் ஆரம்பித்தது. வாய்ப்பு இல்லாமல் முடங்கினார். பெரும் இடைவெளியில் சில திரைப்படங்களில் தலை காட்டினாலும் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு இல்லை. படு பிஸியாக நடித்து வந்த வடிவேலுவுக்கு பெரும் சோதனை காலம் அது. கண்டிப்பாக திமுகவுக்கு ஏண்டா பிரச்சாரம் செய்தோம் என்று ஒரு நாளாவது யோசித்திருப்பார். இது எதனால் வந்தது? திமுகவுக்கு பிரச்சாரம் செய்ததால். அதுவும் வகை தொகை இல்லாமல் பொதுமக்களே முகம் சுளிக்கும் அளவுக்கு இருந்ததால். சரிந்து கிடந்த வடிவேலுவின் பெயர் புகழ் இப்போது உதயநிதியால் மாமன்னன் என்ற படத்தின் வெற்றி மூலம் ஓரளவு தூக்கி நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போதுதான் புரிகிறது, இது வடிவேலுவுக்கு செய்யப்பட்ட கைமாறு என்று. நன்றி.